நீங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படி இல்லைனா புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய லாங் வீடியோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு அதிகமா வியூஸ் போகும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் வீடியோ போட்டுட்டு அந்த லாங் வீடியோக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அந்த லாங் வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்ஸ்லயோ வந்து கொடுப்போம். ஆனா ஆகஸ்ட் 31st அப்புறமா டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்ஸ்லயோ கொடுக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இனிமே ஷார்ட்ஸ் வீடியோ மூலியமா லாங் வீடியோ வந்துட்டு ஆடியன்ஸ் பார்க்கவே முடியாது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு அப்டேட் இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா லாங் வீடியோல இருந்து நம்ம வந்து ஈஸியா ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். அப்படி கிரியேட் பண்ண ஷார்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா பிளே பண்றதுக்கான ஒரு ஐகான் இருக்கும், பக்கத்திலே கிரியேட்டட் பை உங்க சேனல் நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னாலே வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஷார்ட் வீடியோல இருந்துட்டு அப்படியே அந்த லாங் வீடியோக்கு நம்மளால போக முடியும். லாங் வீடியோல இருந்து ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலா போட்டிருக்கேன். நீங்க ஒருவேளை இந்த வீடியோ ஷார்ட்ஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி ஐக்கான கிளிக் பண்ணி பாருங்க, நீங்களும் லாங் வீடியோல இருந்து ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுங்க. இப்போ லாங் வீடியோல இருந்துட்டு ஷார்ட் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நார்மலா வந்துட்டு உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய யூடியூப் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களோட சேனல்ல வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்துட்டு இங்க விசிபிளா இருக்கும். இதுல வந்து வீடியோஸ்குள்ள போய்க்கோங்க. நீங்க வந்துட்டு எந்த வீடியோ வந்துட்டு எந்த வீடியோல இருந்து ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரீசெண்டாக போட்ட வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆட் வரும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். இது கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து ரீமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எடிட் இன் டு ஷார்ட்ஸ் அப்படின்னு வரும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ்ல வந்துட்டு போடுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து வரும். இதுல வந்துட்டு டிஃபால்ட்டா வந்து 15 seconds வந்துட்டு இருக்கும். இது வந்து நம்ம வந்து 60 seconds அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு நமக்கு எந்த பார்ட்ல இருந்துட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணுமோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நான் சும்மா ரேண்டமா வந்து செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நமக்கு வந்து நார்மலா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்குமோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். இதுல வந்து கேப்ஷன் மட்டும் நமக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு டிஜிட்டல் கரன்சி இப்போ நான் ஆல்ரெடி போட்டதுனால வந்துட்டு அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்லோட் கொடுத்துறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்ல கிரியேட் பண்ண ஷார்ட்ஸும் வந்துட்டு வந்துடும். ஷார்ட்ஸ் வீடியோ ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆடியன்ஸ் ஷார்ட்ஸ் பாக்குறாங்க அப்படின்னாக்கா கிரியேட்டட் ஃப்ரம் அவை எரிதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது உங்க சேனல் நேமோ அதுல மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னாக்கா டைரக்டா நம்ம போட்டிருக்கக்கூடிய லாங் வீடியோவை ஈஸியா ஆடியன்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுடன் சந்திரம்.